மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நகை மற்றும் ஆவணங்கள் முறையாக தணிக்கை செய்யப்படவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கள நிலவரத்தை செய்தியாளர் பிரசன்னா வழங்குகிறார். பிரசன்னா, அங்கு என்ன நிலவரம் என்பதை நாம் செய்தியாக தெரிந்து கொண்டோம். இந்த நிலையில் கள நிலவரம் என்ன, அங்கு சுற்றி இருக்கின்ற பக்தர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க இது குறித்து? பூங்குழலி, உலக பிரசித்தி பெற்ற இந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆண்டு தணிக்கையானது தொடர்ச்சியாக நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகின்றன. அந்த வகையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்ட அந்த ஆண்டு ஆடிட்டிங் செய்யப்பட்ட அந்த அறிக்கை வந்து தற்பொழுது நமக்கு பிரத்யேகமாக வந்து கிடைத்திருக்கின்றன. இந்த தணிக்கையில் குறிப்பிட்டு கூறியது என்னவென்றால், இந்த மீனாட்சி அம்மன் கோவில் மட்டுமல்லாது உப கோயில்களிலும் நாள்தோறும் அம்மன் சுவாமிகளுக்கு சாத்தப்படுகின்ற நகைகள் மற்றும் விலை உயர்ந்தவைகளை கையாளுகின்ற பொறுப்பு வாய்ந்த நபர்களிடம் உரிய பதிவேட்டில் கையொப்பம் பெறப்படுகின்றனவா என்றும், மீண்டும் அவைகள் பாதுகாப்பாக பெறப்பட்டு அவற்றை வந்து உரிய பதிவேடுடன் தணிக்கைக்கு இவர்கள் வந்து தற்பொழுது எதுவுமே சமர்ப்பிக்கவில்லை என இவர் வந்து கூறியிருக்கிறார்கள். மேலும் இந்த சாத்து எடுத்து மற்றும் விலை உயர்ந்த விலை சரித்தன்மையை உரிய அலுவலர்களால் சரிபார்ப்பு சான்று பெறப்பட்டு அவற்றை வந்து மீண்டும் தணிக்கையில் சமர்ப்பிக்கவில்லை என ஒரு விஷயத்தையும் இவர் வந்து கூறியிருக்கிறார்கள். அதே போல் சாத்துப்படியாக இந்த ஸ்தானிக் பட்டர்கள் கருவறையில் கையாளுகின்ற நகைகளுக்கும் விலையுயர்ந்த ஆபரணங்களுக்கும் வைரம் மற்றும் அந்த வைடூரியங்களுக்கும் ஈடாக பொறுப்பு தொகை பெறப்பட்டதா என்பதையும் இந்த தணிக்கையில் அறியப்படவில்லை என்கின்ற விஷயத்தை வந்து இவர்கள் வந்து கூறியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பதிவேடு தயார் செய்யப்பட்டு ஏறத்தால் 25 வருடங்களுக்கு ஆகியும் புதிய சொத்து பதிவேடு தயார் செய்யப்படாமல் இருப்பதாக இவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல் திட்ட பதிவேடு தயார் செய்யப்பட்டு ஏறத்தால 23 வருடங்கள் மேலாகியும் இந்த திட்ட பதிவேடு புதுப்பிக்கப்படாமல் தற்பொழுது இருக்கிறது என தெரிவித்திருக்கிறார்கள். இந்த திட்ட பதிவேடு புதுப்பிக்கப்படாத காரணத்தினால் தற்காலிக இந்த விலைவாசிக்கு ஏற்ப இந்த புதிய திட்டம் வந்து தயார் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவையும் அதற்கு வந்து ஆணையரோட அங்கீகாரம் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இந்த தணிக்கையில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த குங்குமம், அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் ஆரம்பத்தில் ஏற்றால 6 லட்சம் ரூபாய் வரை ஆண்டுக்கு குங்குமம் விற்கப்பட்ட நிலையில் கடந்த 10 ஆண்டுகளில் அதில் பாதி கிட்டத்தட்ட 57% வந்து குங்குமமுடைய இந்த விலையானது கோயில் நிர்வாகத்தால் வந்து வீழ்ச்சியடையப்பட்டிருக்கின்றன. வெளியில் இருக்கக்கூடிய இந்த தனியார் கடைகளில் விற்கப்படக்கூடிய இந்த குங்குமங்களை வந்து ஊக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து மட்டுமே கட்டாயிருச்சு. பிரசன்னா இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நகை தணிக்கையில் முறைகேடு நடந்திருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. நகை மற்றும் ஆவணங்கள் முறையாக தணிக்கை செய்யப்படவில்லை என்று ஆர்டிஐ மூலம் தகவல் தெரிய வந்திருக்கிறது. சொத்து மதிப்பீடு செய்யப்படவில்லை என்றும் ஆர்டிஐ மூலமாக தகவல் வந்திருக்கிறது. கோயிலில் இருந்த வைர கிரீடம் காணாமல் போனதா என்ற சந்தேகமும் எழுந்து வந்திருக்கிறது. ஆனால் கோயில் மேலாளரிடம் இதுகுறித்து கேட்டபொழுது ஆவணங்கள் முறையாக பராமரிக்கப்படுகின்றன என்று கூறியிருக்கிறார். பிரசன்னா இணைப்பில் இருக்கிறீங்க, நீங்க தொடர்ந்து பேசுங்க. அதான் பூங்குழலி, இங்கே இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த குங்குமமானது கடந்த 10 ஆண்டுகளில் விலை வீழ்ச்சி அடைந்து ஏறத்தால வந்து 57% வந்து விற்பனையானது மந்தமாயிருக்கின்றன. வெளியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் இந்த குங்குமப்பூவை வந்து விற்பனை செய்வதற்கு ஊக்குவிக்கும் செயலாகவே இந்த இதை நாங்கள் பார்க்கிறோம் என தணிக்கையில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே போன்று பல்வேறு குறைபாடுகளை வந்து இந்த தணிக்கை அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை வந்து முறையாக வந்து அந்த தணிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை முறையாக வந்து களைந்து இனி வரும் காலங்களில் தணிக்கையில் எந்த விதமான குறைபாடும் இருக்காமல் இந்த புகழ்பெற்ற இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுடைய அந்த பாரம்பரியமும் அந்த உலக பிரசித்தி பெற்ற இந்த மக்களுடைய அந்த அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய நீண்ட எதிர்பார்ப்பாகவே தற்போது இங்கே வந்து இருக்கிறது. பூங்குழலி, இது குறித்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஆர்டிஐ மூலமாக தகவலும் பெறப்பட்டிருக்கிறது. இது குறித்த உரிய ஆவணங்களை கொண்டு வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்து சமயத்துறையினுடைய இணை ஆணையர் நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.